எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமந்தி பூ வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். சாமந்தி இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தின்னு சொல்லலாம், இல்லை கேந்தி இங்கிலீஷில் சொல்லணும்னா மேரிகோல்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கதை பற்றி பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள் மறக்காமல். இப்போ வந்து நம்ம போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ மட்டும் தான் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா பயிர் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பூமே வந்து கலந்து வச்சுருக்காங்க இவங்க. இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க அங்கே பூச்செடி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு அடிக்கு ஒரு செடி வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நிலத்தை உழுறதை பற்றி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ நிலத்தை எப்படி உழலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பூ முதல்ல நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஏக்கர் யாரும் வைக்க வேண்டாம். ஒரு ஏக்கர் வச்சா விற்கிறது நமக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி ஒரு 30 செண்டுக்கு 40 செண்டுக்கு வைக்கணும். அப்படி பண்ணால் நமக்கு நல்ல லாபம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஈஸ்ட் வெஸ்ட் மேக்ஸிமம் எல்லோ இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பென்ஸ்டால் இருக்குது, சுப்ரீம் இருக்குது, அசோக மேக்ஸோ, அப்படி 4-5 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இந்த 4-5 வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிக்காக எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பென்ஸ்டால் அப்படின்னா வந்து உயரமான ரகம், பென்ஸ்டால் அதிலே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வைப்பாங்க சுப்ரீம் அப்படிங்கிற ரகத்தை வந்து வச்சுக்கிட்டு வராங்க. சரி, இப்போ நிலத்தை வந்து உழுறதை பற்றி ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நிலத்தை வந்து உழுறதுக்கு முன்னாடி நம்ம தொழு உரம் சரியாக போடணும். தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 6-7 டன்னாவது நம்ம வந்து போடணும். நம்ம வந்து 30 சென்ட் அப்படின்னாலும் நம்ம ஒரு டன் போட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். 30 சென்ட்டுக்கு நம்ம வந்து தொழு உரத்தை போட்டுட்டு நிலத்தை ஒரு 2-3 தடவை பல பல நல்லா துளாக உழுதுக்கிறோம். உழுதுக்கிட்டு நம்ம வந்து பார் ஃபஸ்ட் நம்ம பார் போட்டும் செடியை வைக்கலாம் ஒரு அடிக்கு ஒரு செடின்னு சொல்லிவிட்டு, இல்லை நாங்கள் வந்து பார் போட்டு வைக்கலை, நாங்கள் எப்படி வைக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து சமமாக வச்சு அதுக்கப்புறம் பார் ஒதுக்குறனாலும் கண்டிப்பாக அதை பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு செடி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடிக்கு ஒரு செடி அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. எப்படி வைக்கிறாங்கன்னா 2 அடிக்கு ஒரு செடி வந்து வைப்பாங்க. 2 அடிக்கு வந்து ஒரு செடி வைக்கிறதுனால வந்து சரியாக வந்து மகசூல் வந்து அங்கே கிடைக்கும். 2 அடிக்கு ஒரு செடி தான் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 செடி நமக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 30 செண்டுக்குனா உங்களுக்கு 3000 செடி வந்து தேவைப்படும். 3000 செடி வாங்கி நம்ம செடியை வச்சுக்கலாம். செடி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உயிர் தண்ணீர் வந்து விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம செடி வச்சதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும். 45 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் வந்து பூ பூத்துக்கிட்டே நமக்கு இருக்கும். செடி பூ பூக்க ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து 1.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா விழா காலங்களில் ஃபங்க்ஷன் வருது இல்லையா, பொங்கலில் வந்து ஒரு நல்ல ரேட் போச்சு, அடுத்து இந்த சுபமுகூர்த்த தினங்கள் சொல்லணும் இல்லையா, கல்யாண நாள் இருக்கும், அது மாதிரி அப்புறம் மாலை தேவைப்படுற சமயத்தில் ரேட் நல்லா அதிகமாகவே இருக்கும். நமக்கு குறைந்த விலைன்னு பார்த்தா ஒரு 30-20 ரூபா வரைக்கும் கூட போகும். அதிக விலைனா 70-80 ரூபாயும் போகும். நம்ம ஆவரேஜாக ஒரு 50-40 ரூபா வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பேசிக்கணும் ரேட்டு, எங்களுக்கு வந்து 50 ரூபா இல்லை 40 ரூபா போட்டு கொடுங்க நம்ம பேசிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் 30 சென்ட் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 3 டன் அதாவது 3000 கிலோ பூ வரைக்கும் வரலாம். குறைந்தபட்சமாக நமக்கு வந்து ஒரு 1500 கிலோ பூவாச்சு வந்தால் நமக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு 30 சென்ட்டில் ஒரு 2 டன் பூ வருதுன்னு வச்சுக்கோமே, 40 ரூபா ரேட்டுக்கு 2 டன் பூ வந்துச்சா நமக்கு வந்து 80,000 ரூபா கிடைக்கும். 30 சென்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மாதத்தில் 80,000 ரூபாய் கிட்ட கிடைக்கும். செலவு எல்லாம் போக ஒரு 60,000 வரைக்கும் நிற்கும். ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து 20,000 ரூபா அந்த 30 சென்டில் வந்து லாபமாக எடுக்கலாம். இந்த செடி வந்து தனியாக மட்டும்தான் வைக்கணுமா, வேறு சில பயிர்களுக்கு ஊடு பயிராக வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நூற்புழுன்னு வாங்க, அந்த நூற்புழு தாக்கத்தில் வந்து ரொம்பவே கட்டுப்படுத்துது. இதை எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூக்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க இந்த செடிகளை, இல்லை கிழங்கு ஐட்டம் வைக்கிறாங்கன்னா நடுவில் வைப்பாங்க. ஏன்னா அந்த கிழங்கு தான் வந்து கிழங்கையும் வேறையும் தான் அந்த நூற்புழு வந்து அதிகமாக தாக்கும். அந்த இடத்துல இந்த செண்டுமல்லி பூ வைக்கிறது மூலிமா நமக்கு வந்து 30% வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்புழு தாக்கத்தில் வந்து இது கட்டுப்படுத்துது. இப்போது உரம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். உரம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்கை உரங்களை முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களே பண்ணிட்டு வாங்க. இயற்கை உரங்கள் நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம் இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதை பயன்படுத்துங்க. இல்லை எங்களுக்கு வந்து செயற்கை உரங்கள் தான் போடணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்கிட்ட இல்லை வந்து நல்லா தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மண்ணுக்கு எந்த உரம் செட் ஆகுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக உரம் வந்து போட்டு நிலத்தை வீணாக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா உரம் அதிகமாக போட்டாங்கன்னா செடி வந்து செத்துடும், அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது இப்போது இந்த செடி வந்து உங்கள் ஊரில் நிறைய பேர் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பூ மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் இந்த பூ என்ன வேலை போகுது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான். நீங்கள் இந்த பயிரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்கிட்டையும் விவசாயிகள்கிட்டையும் நிறைய கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.